Hi friends, நான் திலக் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் வித் திலக். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகுது டாப் ஃபைவ் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஆண்ட்ராய்டு கஸ்டமைசேஷனுக்கான அப்ளிகேஷன்ஸ், உங்கள் ஃபோட்டோ எடிட்டிங்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபிஃப்த் பிளேஸில் இருக்க இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஹார்ட்டி மாதிரி ஃபோட்டோ கேர்ட், உங்கள் காலேஜ் ஃபோட்டோஸ்லாம் கொலிச் பண்ணி 2020 இல்லைனா ஒரு ஃபோட்டோ கேர்டாக வந்து வைப்பீங்க. ஸோ அது வந்து ஈஸியாக நீங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக கேர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது, வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோ கேர்ட் இல்லைனா ஷேப் காலேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. எத்தனை ஃபோட்டோஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹார்டிம் ஷேப்பில் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஷேப் அண்ட் கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேப்ஸுக்கு அடுத்தது டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட ஓன் டெஸ்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரெக்டாங்கிள், இதை வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறக்கு, அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸில் எல்லா ஃபோட்டோஸும் எடுத்து போஸ்ட் பண்ணுறக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு லெவலில் இதுக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டம் ஷேப்லாம் இல்லை. ஸோ அட்ஜஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் த ஃபோட்டோ வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அது ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட அக்யூரசி லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோக்கெலாம் வந்து உங்களுக்கு எடிட்டபிளாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து மூவ் பண்ணி மாற்றி மாற்றி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலரும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் பிளாங்க்கும் இருக்குது, கிரேடியண்ட்டும் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நாலாவது போர்ஷனில் இருக்கிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் விட்ஜெட். ஸோ இது வந்து சோனி கம்பெனியோட கிளாக் விட்ஜெட் இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு. ஸோ இந்த விட்ஜெட் பார்த்தீங்கன்னா சோனி ப்ரொவைட் பண்ணல, சோனி கம்பெனி ப்ரொவைட் பண்ணல, பட் அந்த மாதிரியான ஒரு கிளாக் விட்ஜெட் கொடுத்துருக்காங்க. நோவா லான்ச்சரில் வந்து இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த விட்ஜெட் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நிறைய நாலு டைப் ஆஃப் விட்ஜெட் கொடுத்துருக்காங்க. என்னோடய ஃபேவரட் விட்ஜெட் இது தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபோனுக்கு, ரொம்பவே பெருசாக இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்க. ஸோ உங்களுக்கு உங்கள் சிட்டி வந்து நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். கொடுத்த பின்னாடி நீங்கள் அந்த விட்ஜெட்டை வந்து நான் இப்போ ஹோம் ஸ்க்ரீனில் சென்டரில் ப்ளேஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒரு லுக் கொடுக்குது உங்கள் மொபைல் ஃபோனுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த விஜெட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு. ஸோ மூணாவது பொசிஷனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் பேக் தான். ஸோ ரொம்பவே ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ஐகான் பேக், என்னோடய ஃபேவரட் ஐகான் பேக்னு சொல்லலாம். ஸோ இந்த ஐகான் பேக் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபோன் வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த கேண்டி ஐகான் பேக் ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்பவே இந்த ஒவ்வொரு ஐகான்ஸும் ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபோனில் வந்து நீங்கள் நோபல் லென்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதோடய அப்பியன்ஸ் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐகான் பேக் ஃபோல்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இல்லை என்னென்ன ஐகான்ஸ் இருக்குன்னு பாருங்களேன், எக்கச்சக்கமான ஐகான்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 1000 மேலே ஐகான்ஸ் இருக்குது. இப்போ க்ரோம்லேயே பார்த்தீங்கன்னா அதிலே நிறைய டிசைன் கொடுத்துருப்பாங்க, நிறைய க்ரோம் டிசைன் கொடுத்துருப்பாங்க, சாக்லேட் மாதிரி, கேண்டி மாதிரி. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரியான ஒரு 10-12 ஃபோட்டோஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஹெச்டி அண்ட் 4K இருக்கும், ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்கும். இப்போ நான் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இது பண்ணிட்டு டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் நான் இங்கேருந்து டேரெக்டாக அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லுக் அண்ட் ஃபீல்குள்ளே போய்க்கோங்க நோவா லான்ச்சரில். இந்த ஐகான் ஸ்டைல்ஸில் போய் நீங்கள் ஐகான் தீம், அதாவது அவங்களோட ஐகான் தீம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லுக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொரு ஐகான்ஸும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற, இப்போ குரோம்லேயே வந்து வேறு டிசைன் வேணும்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி எடிட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் வந்து அந்த ஐகான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கடைசி நோவா லான்ச்சர் கம்மி போது சொல்கிறேன். ஸோ செகண்ட் பொசிஷனில் இருக்கிற இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் இது மாதிரியான மியூசிக் ப்ளே ஆகும்போது இது மாதிரி எஃபெக்ட்லாம் வரும். ஸோ அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஸோ இந்த அப்ளிகேஷன் சொன்ன மாதிரி கீழே நேவிகேஷன் பார், கீழே இந்த ரீசன் ஆப்ஸ் கிளிக் பண்ணுவீங்களா, அதான் நேவிகேஷன் பார். நீங்கள் மியூசிக் ப்ளே பண்ணும்போதோ யூடியூப் வீடியோஸ் மியூசிக் ஏதோ ஒன்று உங்கள் ஃபோனில் வரும்போது அது மாதிரி உங்களுக்கு வரும் விசுவலைசர். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். நிறைய இது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கூட நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. இப்போ நான் மியூசிக் போட்டிருக்கேன், சாங் ஒன்று ஓடிட்டுருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த விசுவலைசர் வந்து அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகிட்டுருக்கு. யூடியூப்லேயும் அது ஒர்க் ஆகுது. இப்போ யூடியூப் வெளில வந்துட்டேன்னா க்ளோஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது மாதிரி நீங்கள் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணிக்கலாம். நிறைய இது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு வந்து நிறைய இது அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது ஆட் ப்ளே பண்ணி நீங்கள் அது வாங்கிக்கலாம், காசு கட்ட தேவையில்ல. ஆட் ப்ளே பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே பண்ணி. ஸோ எனக்கு இதில் ஆப்பிள் இருக்கும், அது மாதிரி இருக்குது, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இது வந்து இந்த ஆட் ப்ளே பண்ணி வாங்குற மாதிரி நான் காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு. ஸோ வேறு லெவலில் இருக்கும். இப்போ பாட்டு ஓடிட்டுருக்கு, சூப்பராக இருக்குல்ல அந்த கீழே இருக்கிறது விசுவலைசர். ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது வந்து நோவா லான்ச்சர், ரொம்பவே ஒரு சூப்பரான லான்ச்சர், இதுக்கிறதே ஒரு பெஸ்ட்டான லான்ச்சர், என்ன வேணால் சொல்லிகிட்டே போகலாம். அது மாதிரியான லான்ச்சர் தான், ஃபுல்லி கஸ்டமைசேஷன். ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணாமல் உங்களால் பண்ணவே முடியாது. ஸோ அதை பார்ப்போம். ஸோ இப்போ நோவா லான்ச்சர் நான் இன்ஸ்டால் பண்ணேன். பார்த்தீங்கன்னா
ஒரு பெஸ்ட்டான லான்ச்சர்னா அது நோவா லான்ச்சர் தான் கண்டிப்பாக. ஸோ இப்போ இந்த லான்ச்சர் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ப்ரீஃபாக. இப்போ இந்த ஐக்கான் வந்து நான் ஆக்சுவலாக ஒரு ஃபோல்டர் நான் இந்த மாதிரி ஷேப் வச்சுருக்கேன். நான் சொல்லலை ஐக்கான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஐக்கான்ஸ்குள்ளே போய் உங்களுக்கு தேவையான நிறைய ஐக்கான்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். யாருக்கும் தெரியாது இது ஃபோல்டர்னு, பட் இது ஃபோல்டர் தான். ஸோ உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ, இல்லை ஒரு குரோமோட பிக்சர் கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு லான்ச்சர் பார்த்தீங்கன்னா நோவா லான்ச்சர் தான். ஸோ எக்கச்சக்கமான ஐக்கான்ஸ் இருக்குது அந்த கேண்டி ஐக்கான்ஸை, அதை யூஸ் பண்ணி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் திரும்ப அந்த ஃபிங்கர் பிரிண்டே போடுறேன். பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி இருக்கும், பட் ஓப்பன் பண்ணால் அது ஒரு ஃபோல்டர். ஸோ இப்போ லாங் பிரஸ் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இங்கே ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்க்டாப் கேர்ட் வந்து எவ்வளோ வேணும் அது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் பார் எப்படி இருக்கணும், அதுலேயும் எக்கச்சக்கமான ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டைல்ஸும் பார்த்தாமல் கீழே அதோட கலரும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த கூகுள்னு வந்து பார்த்தீங்களா, அதோட ஸ்டைல்ஸும் கீழே ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இப்போ கலர் செலக்ட் பண்ணிக்கலாம் பிளாக் கலர். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அந்த கூகுளுக்கே வந்து நிறைய ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த கூகுள் ஸ்டைல் அந்த சர்ச் பார்க்குள்ளே ப்ளேஸ் ஆகணுமோ அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நான் கொஞ்சம் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அவ்வளோ இருக்குது. இந்த தனியாக உங்களுக்கு வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து இதோட ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கஸ்டமைசபிள், உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஜ் இண்டிகேட்டர், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து உள்ள இருக்கும்ல அது வந்து எவ்வளோ வேணும், 5-6 அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதோட வந்து கேர்ட் சூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் ட்ரான்ஸ்பரன்சி, இதுலேயும் வந்து விட்ஜெட் இருக்கும், உள்ளேயும் வந்து விட்ஜெட் இருக்கும் உங்களுக்கு, அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஸ்டைல்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன்னா ஃபுல்லி கஸ்டமைசபிள்னு, ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ ஃபோல்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோல்டர்ஸ்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் டைப் கொடுத்துருக்காங்க. நைட் மோட் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கண் வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு நைட் மோட் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லுக் அண்ட் ஃபீலில் வந்து நீங்கள் ஐக்கான்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய அனிமேஷன் கஸ்டமைசபிள் இதில் இருக்குது ஆக்சுவலாக. சொல்லப்போனால் அந்த அனிமேஷன் ஸ்பீட்லேருந்து எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டாக உங்கள் ஃபோனை மாற்றணும்னு நினச்சா இந்த ஃபீல் அண்ட் லுக்கில் போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நடுவில் டேப் பண்ணோடனே மேலே சர்ச்பாக வந்து உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் டைரெக்டாக இங்கேருந்து. ஸோ இதே மாதிரி இங்கே மேலே கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசன், நியூ, ஃப்ரீக்வன்சி இது மாதிரி மூணாக பிரித்து கொடுத்துருக்கோம். சூப்பராக இந்த லான்ச்சர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த 5 அப்ளிகேஷனில் உங்களோட ஃபேவரட் அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் இன்னும் தொடர்ந்து வேணுமா வேணாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இதை நான் ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனல் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.